உலக படத்திலே கனடா அங்க இருக்குன்னு தெரியா அவனுக்கு கனடா கனிப்பூட்டேன் நான் என்ன பதுங்கி ரெண்டு பாதம் நிக்கிறேன் வையுங்கப்பா நான் இப்போ அதான் அடிக்கடிக்க போராடிக்க எடுக்கிறான்னு இல்லை நேராக வந்துட்டேன் நான் இங்கே அவனை வீட்டடியாக வந்துட்டேன் உள்ளிட்டு ஆளை பார்க்குறேன் பொருங்க அது எந்த பிள்ளைதானப்பா சிஸ் உலக படத்திலே கனடா அங்கே இருக்குன்னு தெரியும் அவனுக்கு கனடா கனிப்பூட்டினே நான் சிஸ் இவங்களை நம்பி மிஸ்ஸர் வேலையப்பா காணியை எடு வச்சு அடையை வச்சு எல்லாம் எவ்வளோ வேலை வையுங்க நீங்கள் போன வையுங்க நான் இப்போ நேராக போய்கொண்டிருக்கிறேன் இப்போ போயிட்டு அடிக்கிறேன் சிஸ் இப்போ அங்கே இந்த கடங்காரன் கொடுத்த காசு கடிச்சோம் நிற்கிறாங்க அண்ணே இங்கே இப்போ ஆளையெல்லாம் பூட்டி கிடக்கு குஞ்சு அண்ணே அண்ணே இன்னும் ரெண்டு கதவும் பூட்டி கிடக்கு மோட்டச்சல் நிற்கும் ஆக்கள் நிற்க தானே வேணும் குஞ்சு குஞ்சு அடிக்கவும் எடுக்கிறான் இல்லை சரன் இப்போ மேல அங்கே நிற்கிறான் ரிங் பண்ணது ஆன்சர் இல்லை என்ன பதுங்கி ரெண்டு பாதம் நிக்கிறேன் ஒரு உலக படத்துல கனடா அங்க இருக்கு தெரியா உனக்கு உன்னை நம்பி நான் அனுப்பி விட்டேன் இந்த மோனு எனக்கு தெரியும் நாலஞ்சு மோட்டை வந்து வெளுப்பாங்க நிக்கிறீங்க சரியா நாங்கள் அங்கே அடைய வச்சு காணியில் விழு வச்சு கடன் வாங்கி அவன்கிட்ட பல்லு காட்டி காசில் வாங்கி தர செய்யற முழுக்க பிள்ளையா நீ அவசர போன் அடிச்சாலும் எல்லாத்துக்கும் வன்முறை தீர்வு இல்லை சரியோ முன்னூறு மூன்று பேரை ஏற்றி கொண்டு போய் அது கப்பலாடா அது சிக் மீன் பிடிக்கிற போட் கூட திறமடா அதில் ஏற்றி கொண்டு எங்கிட்ட பொடி பிடிக்கல சாக்காட்ட பாத்தியில கொண்டு அடே எங்கட இப்ப உதுதாண்டா சாரம் தகவல் கொடுத்தாண்டா காட்டி கொடுத்தாண்டா பிடி மாட்டாடா காட்டி கொடுத்து காசு வாங்க தெரியாது உங்களுக்கு சுழா சொல்லி வருது வார ஆத்திரத்துக்கு அவசரப்படாத காசன் அவசரப்படாத நான் நான் எத்தனையோ பேர் இப்படி இறக்கியிருக்கேன் எத்தனையோ பேர் இப்படி இறக்கியிருக்கேன் என்ன செய்யறாங்க ஐயோ அவங்க சொல்றாங்க அங்கிருந்து அனுப்ப போறாங்களா சி அது யூஎன் பொறுப்படுத்துக்கு என்னவா உன்னாலதான் சொல்றியோ தம்பி அறிய நம்பட அவசரப்படாத ஒன்று சரியோ நீ அடிச்சு போட்ட நீ தான் அடிச்சு பிரச்சனை இல்லை சரி உங்களை அடிக்க உங்களை கொலை செய்யணும்டாப்பா இப்படி ஆளுக்கு இது வேண்டா யோசிப்ப முன்னூறு பேருட்டையும் நீ எத்தனை பேர் அனுப்பி வரியாது என்ன
இந்த விலாசத்துக்கு மட்டும் குறை இல்லை, கடவுளே மனுஷன் ஏதோ விஷயத்தில் நிற்கிறேன். ஆமாம், இங்கே இந்த அப்பா இந்த டாசனுக்கு ஒரு நல்ல ஜூஸ் ஒன்று கூட நல்ல கூலாக கொண்டு வாங்க. ஓகே, மேலே இருக்கிறேன். ஓ, அந்த ஏசி கொழுக்கான் இருக்கு. ஓ, எங்கட காசில் ஏசி எல்லாம் போடுவீங்க நீங்கள்? இந்த ஃப்ரிட்ஜ் எங்கட காசில் வாங்கினேன்? ஜே, நீ உனக்கு உனக்கு விளங்கே இல்லை விஷயம் என்ன? சரியோ விளங்கினாவோ இப்படி என்ன சொன்னீங்க? 15 நாளில் ரக்குறன் ரக்குறன்னு சொல்லி அவனிஞ்ச புத்தி வந்துருந்தவன என்ன வேலையை விட்டுட்டு போனது? இனி மந்திஞ்ச உத்தியோகத்தில் சேரலாமே. இப்போ நீ விளங்காம காய்ச்சோன்னு நிற்கிற தம்பி. சரி, உந்த உந்த ஆஞ்சநேயர் மேல் சத்தியம். சரியோ, உந்த ஆஞ்சநேயர் மேல். உத ஆஞ்சநேயர் அப்ப என்ன? ஆஞ்சநேயருக்கும் அம்மனுக்கும் வித்யா தெரியா? ஏண்டா அப்பா கடவுள்ல போய் சத்தியங்க? சரி, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். சரியோ, அவங்க இப்போ பேர் இப்போ யூஎன் பொறுப்படுக்கும் பொறுப்படுத்தா அவங்க அந்த உலக தெரியுமே. அந்த எங்க தமிழ் எம்பின் கிளாரிக்கலிங்கனோ அவள அந்த லிங்கம் உனக்கு அனுப்பிவிடுறேன் நான் பொறுப்பான. உனக்கு அந்த லிங்க கிளாரிக்கலிங்கன்னா தமிழ் எம்பி உனக்கு கோதாரி கிளாரிகளின் நங்கிடாப்பா எங்க இருக்கிறாள்? அவ்வளவு எம்பியும் இல்ல, ஒன்றும் இல்லை. இப்ப நீங்கள் அவ்வளோதே கேட்க அனுப்பியாடாப்பா, உங்களுக்கு என்ன தெரியுமா? நான் இல்லை அந்த அந்த லிங்கெல்லாம் இருக்கு, டிவியில எல்லாம் போட்டுட்டாங்க, நியூஸ் எல்லாம் போட்டாங்க. சரியோ, ஒட்டும் பிரச்சனையும் இல்லை. சரியோ, ஒன்று இப்ப அவன் இங்க திரும்பி விரையிலாது அவன் செய்த உத்தியோகத்தையும் போயிட்டு ஏஜியோஸுக்கும் போயிடலாம். அங்க எல்லாம் சுதன் போட்டான், சுதன் போட்டான். நல்ல வேலையா இருந்தவன் என்ன அக்கௌண்ட்ஸுக்கு வேலை செய்யணுந்தவன்டாப்பா. இந்த பர்சேசிங் அது இது அவன் 5-10 வந்தோன் இருக்குமே என்ன? சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு கனடா ஆசையை காட்டு விட்டிக்கலாப்பா. ஆ, சிஸ் நான் உனக்கு அந்த இடத்துல காட்டுறேன். ஏன் சொன்னி 15 நாளில் போவோம், 15 நாளில் போவான்னு சொன்னி? ஆ, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சொன்னி? முதல் நாள் தானே ஏற்றினீங்களாப்பா கொண்டு போய் இந்த 2 நாளில் இந்தோனேஷியான்னு ஏறுதா? நீ ஒன்றும் குரணைக்காத. சரியோ, அது காட்டி கொடுத்த வழியா அப்படி நடந்து போச்சு. சரியோ, ஒன்று நீ வடிவா சாப்பிடு, நித்திரம் ஒன்று ஒன்றும் யோசிக்கா. ஒன்றும் சரியோ, ஒன்றில் அமெரிக்கா பொறுப்பெடுக்கும், இல்லாட்டி சுவிட்சர்லாந்து பொறுப்பெடுக்கும், கனடா இருக்கும், இல்ல நியூசிலாந்து இருக்கும். சரியோ, நீ என்ன தேவை எங்களை சமாளிக்கிறது? அப்படி இல்லாட்டி அப்படி இல்லாட்டி இந்த அரசாங்கமே என்ன? நேற்று முதல் வீட்டு வந்து நாங்களும் இல்ல பூட்டி கிடக்கு போன அடிச்சா எடுக்கிறீங்க இல்ல என்ன பிரச்சனை? நான் ஒரு வேலையா போனேன் வழியில சொன்னேன். நேற்று கொழும்புல நின்றேன். கொழும்பு எங்கட காசுல அங்க சுதி பண்ண கொழும்பு போயிருக்கிறீர்கள்? ஐயோ, வந்து நான் இந்த கனடா எம்பசியில நின்றேன். அங்க புள்ளா காய்ச்சணும், உண்டான வேலை தான் புள்ளா காய்ச்சணும். நான் அப்படி என்ன சொல்லினா அதான் நாடு பொறுப்படுக்கு. சரியோ, பொறுப்படுத்து ஆக்களுக்கு $1,000 கொடுத்து மாசம் இப்படி கொடுத்து சாப்பாடு முன்னேற சாப்பாடு கொடுத்து உடைய வச்சுப்பாங்க. பிறகு போய் இறங்கத்தான். 15 நாளில் இன்னும் 15 நாள் இறங்க 15 நாள் ரக்குறேன்னு சொல்லி ஏற்கனவே இதாண்டி போச்சு. 5-ஆம் நாள் நீங்கள் திருப்பி ஓடி இருக்கிறீர்கள் உங்களை போட்டு அங்கே போவாங்க. திரும்ப குழந்தை ஏற்றி நேரத்திலே கனடான் ரக்குற விழாவெல்லாம் நீங்கள் தாண்டி இருக்கிறீர்கள். விசார் உனக்கு உனக்கு உனே அது நீ போகிற காலத்தில் அப்படி இருந்தேன். அப்போ திருப்பி வந்தது போட் போன வழியில தம்பி சொல்றானே உனக்கு தெரியுமே இல்ல. அந்த சி இந்த சி என்ன சி ஒன்று போச்சுது ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியா போச்சா கனடா போச்சு 500 பேரோட. அந்த சியும் நாங்கள் அனுப்பின சி தானது. சரி, சஞ்சி 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 அது நாங்கள் அனுப்பின சி தான். சரி, அதுக்கு அங்கே அடுத்த மட்டும் இன்னொரு சி அந்த இந்த சி எல்லாம் நான் அனுப்பின சி தான். அந்த அனுப்பினேன். யாரும் காட்டி கொடுத்து போட்டாங்கண்ணாப்பா. சரி, காட்டி கொடுத்தோம் நீங்களே காசை வாங்கியா? சரி, நடக்கடல தள்ளி விடுவாமட்டு இருந்த சித்த பாவம் என்னதுக்கு தான் எங்கேயா பிடிச்சி உங்கள் அவங்க கொண்டு போய். அதோட நாடு என்ன என்ன எங்கே வியட்நாம் அதை பற்றி நீங்கள் யோசிக்கிற? அவங்கள அங்கே இருப்பாங்க எல்லாம் எல்லாம் அங்கே இருக்கேன். உனக்கு காசு இல்லை. 20 லட்சம் சுழியா தந்த என்னத்துக்கு? இப்படிய என்ன மௌனம் போனவன? எந்த மௌனம் போனவன? இப்படிய காய்ச்சல் அவனும் உனக்கு இங்கே உண்ட மௌனம் ஏற்கனவே கனடா நிற்கிறான். பிரேன் அங்கே போனன்ற பராமனடா போன. ஐயோ, நீங்கள் இப்படித்தான். சரியா, சரி வராது என்ன இந்த காசுத்தா? இல்லை சரியோ, தந்த காசுத்தா? அங்கே கப்பல் வரும்போது உனக்கு நான் எல்லாம் பண்ணி விட்டு போடுறேன். காசுத்தா உனக்கு என்ன விசார? எல்லாம் போகிறேன் போகிறாங்கினா அப்புறம் தெரியும். போகிறாங்கினா அப்புறம் தெரியும். இப்போ அவங்க திருப்பி அனுப்புவாங்க. யூஎன் என்ன சொல்லுது? யூஎன் திருப்பி என்ன அனுப்பாது? அது யூஎன் பொறுப்படுத்திடும். இப்படி வந்தான் அனாதரம் எல்லாம் போட்டுட்டு போக அவன் பொறுப்படுத்துறான். பிரச்சனை அனாதரம் என்னன்னு நீ சொல்ற? நான் சொல் நான் எத்தனை பேர் தம்பி? இந்த 10 புள்ள பெற்றவளுக்கு ஒரு உள்ள பெற்றவங்க முக்கி காட்டக்கூடாது. சரியோ, எனக்கு எத்தனையோ ஆகலாம் அனுப்பியிருக்க. அப்ப ஜுவன் நாங்கள்லாம் ஓகே வந்து உங்க மேயராவே சந்திச்சோன்னு தெரியும். என்ன இந்த விஷயமா என்ன
ஐயோ தலைவடியாப்பா. என்ன என்ன சொல்லி நான் இப்போ என்ன சொல்லுங்க ஒழுங்காக விளக்கத்தை சொல்லப்பா. இப்போ ஒரு பிரச்சனை இங்கே இப்போ நாட்டு விரிவாசி பிரச்சனை அதனால அங்கே எல்லாம் அவங்க எல்லாம் போனால் அவங்க ஒன்றும் காரணம் எல்லாம் சரி அவங்கள அங்கே எடுத்துருவாங்க. சரியும் திருப்பி அனுப்ப மாட்டாங்க. யோசிக்கா இந்த கதனை பாட்டு உன்னோட காட்சி வேலை இல்லை. போறேன் சரியா உன்னோட காட்சி வேலை இல்லை. உனக்கே நீ 15 நாள் தான் நீ தவணை சரியா. இண்டைக்கு இண்டை எத்தனையாம் தேதி? 18 சரியா? 19 சரியா? உனக்கேனி 15 நாள் தான் தவணை. அதுக்கு பிறகு இப்போ வெறுங்கிடவே மாட்டேன். எங்கள்ட்டே மாக்கள் இருக்கும் ரோட்ல தெரிய மாட்டேன். கொத்துவன் குடிச்சிருப்போம் இந்த விடா. இதுக்கே உனக்கு ஜூஸா வைஃப் கொண்டு வேணாமே ரெண்டு மண்டாம் 15 தவணை. அதுக்கு பிறகு கண்ணில் கண்டா சரியா சொல்லி போட்டால் பொடியினை ஏற்றணும். நான் இப்போ பொடியனுக்கு அடிப்பேன். அவன் அடிக்கடியை போக அந்த மிச்சம் 20 என்ன மாதிரி என்ன மிச்சம் 20 என்ன 20 அதில் மிச்ச காசு கதிர செலவு காசு இல்லை கொஞ்சம் நீ போல காசு செலவழிஞ்சு பயக்கல ராஜ சரியா மிச்சம் 20 தந்துருப்போம் நடு தம்பி போறாரு வர முடுங்கோ வேண்டாமா. இல்லை இல்லை நான் பிடிக்கல வச்சு நான் கோச்சு விட்டுறேன் அவன் மீன்பிடி பள்ளத்துல கனடா ஒழிக்கிட்டவங்க இவைக்கு முன்னாடி கனடா போனோம். இல்ல நொட்ட கதை வரும். வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஒரு இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த பேசுபொருளாக இருக்கிற இந்த சம்பவத்தை வச்சு தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நகைச்சுவையாக செய்திருக்கிறோம். யாருடைய மனத்தையும் முன்படுத்துவதாக இல்லை. இல்லை நிச்சயமாக இல்லை. என்னென்னு சொன்னால் பேராசை என்ற ஒரு விஷயந்தான் இது முக்கியம். அதோட இன்றைக்கு பூனாக்கள் இல்லை புதிருக்குள்ள பூனாக்கல்ல 50 பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. அரசாங்க உத்தியோகம் எடுக்க இந்த ஓடிப்பட்டு திரியிறாங்க. காசு கொடுத்து கூட அரசாங்க உத்தியோகம் எடுக்கிறாங்க. அதை விட்டுட்டு பிறகு காசு கொடுத்து ஒரு வேலைக்கு போயினேன். அப்படி ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு பயணம். ஆபத்தான ஒரு பயணம். இது என்ன என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் முடிவு இல்லை. சரி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆனால் நல்லது நடந்தால் எல்லாருக்கும் நல்லது தான். நாங்களும் முறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அதனால் எங்களுடைய உறவுகள் அதோட எங்களோட உறவுகள் நிம்மதியாக பாதுகாப்பாக எங்கே இருந்தாலும் சரி என்ன என்ன இருந்தாலும் கடவுள் நிசித்ததுக்கு கடவுளை நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம். அதோட பேர் என்ன சொல்ல போகிறோம் நாங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். கட்டாயம் உங்களை பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். அதே தான் பழைய மாதிரி தான். வீட்டில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் பட்டனையும் தட்டுங்க. கட்டாயம் கமெண்ட் பண்ணேங்க. பட் உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ பார்க்குறாங்க எனக்கு கூட சொந்தக்காரர் நண்பர்கள் போயிருப்பினும் அவை என்ன அனுபவம் இந்த கமெண்டில் எழுதுங்க. கரெக்டாக நிச்சயமாக கமெண்டில் போடுங்க. மறு நன்றி வணக்கம்.